ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:00 ஆகுது. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சைக்கிள் இன்னிக்ஸ் ஆக்சுவலி சண்டே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் மார்னிங் ரைடு சைக்கிளில் போகிறோம். எங்கன்னா இன்றைக்கி கோவளம் பீச். இது வந்து ஆக்சுவலி காந்தி ரோடுன்னு வாங்க, வேளச்சேரியில் இது காந்தி ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் சொல்கிறாங்க. இது நம்ம இன்றைக்கி இங்கே தான் கைஸ் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரே ஸ்டேட்டு ஆக்சுவலி வேளச்சேரியிலேருந்து ஓஎம்ஆர் போகிறது ரொம்ப ஈஸி. வேளச்சேரியிலேருந்து ஓஎம்ஆர் அந்த ஈசிஆர் அப்படியே போகிறது ரொம்ப ஈஸி தான். அதனால் நம்ம ஓஎம்ஆரோட பிடிச்சி தான் வந்து போகலான்னு இருக்கோம். டேவிட் ஸ்கூலு வேலைச்சேரில் இருக்க டேவிட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இதை இந்த ரூட்டில் தான் போகிறேன். நேராக போனால் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வரும். டிசிஎஸ் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸு தரமணின்னு சொல்லுவாங்க. வேலைச்சேரிலேருந்து தரமணி ரூட்டுக்கு போயிட்டு தரமணிலேருந்து நம்ம அப்படியே அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேலைச்சேரி அது காந்தி ரோடில் நேராக போயிட்டுருக்கும்போது இங்கேருந்து போனால் ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு ஒரு மெயின் ரோடு வரும், பேபிநகர் மெயின் ரோடு அப்படின்னுவாங்க. அதை பேபிநகர் தான் சொல்கிறாங்க. அதை அந்த மழை பெஞ்சால் மூடுது வெள்ள கடாதுன்னு சொல்கிறாங்களே முதல் இடம், அதான் அங்கே எஸ்மிஸ்லாம் வரும். அதான் அது அந்த ஏரியா தான் அது. அங்கே நம்ம வந்து லெஃப்ட் எடுப்போம், அங்கே மெயின் ரோடு வரும். அங்கே வந்து ஒரே ஸ்ட்ரீட் அடிச்சு நிறுத்துவோம் வண்டியாக. இதுதான் நம்ம சைக்கிள் ரொம்ப மாதம் கழித்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டோரியாக இருக்குது, நான் அதை அப்படின்னா உரிமையாக சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் உங்களுக்கு டாடா கன்சல்டன் சர்வீஸஸ். ராத்தி ராஜா நடுவில் வராதிங்க ராஜா, நம்மளுக்கு பைக்கில் போனால் தான் நான் இங்கே சொல்லலாம், சைக்கிளில் போனால் கூடவா. இதுதாங்க டாடா கன்சல்டன் சர்வீஸ். எவ்வளோ பெரிய பில்டிங் இது, அது முன்னாடி இருக்க சர்ச் இது. அப்படின்னு டாடா கன்சல்டன் சர்வீசஸ்ன்ற பெரிய பில்டிங் இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, தெளிவாக தெரியும் இந்த பில்டிங் தான். இதுதாங்க டிசிஎஸ் வேலைச்சேரி டிசிஎஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு இருக்கும், இது வந்து மெயின் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்டேட்டு தான். நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகும்னு பண்ணேன், ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம் தான் பார்க்குறேன் வீடியோவை, சரிங்களா. அதனால் கொஞ்சம் கட் பண்ணி தான் போகிறேன். மொபைல் கேமரா எடுக்கிறேன், மொபைல் கேமரா தான் கண்டிப்பாக எடுக்க முடியாது, கோபுரம் எதுவும் இல்லை என்ன, அதனால் மொபைலில் தான் எடுக்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேட் தான். ஒரே ஸ்டேட் போனால் எஸ்ஆர்பி டூல்ஸ்னு ஒன்று வரும், நான் அங்கே வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட்டே இல்லை, கண்ணு கிடக்கிற வரைக்கும் கடையும் காணும் லைட்டும் காணும், ஒன்றுமே இல்லை. வண்டிக்காரை தான் வந்து அச்சு தூக்கினா கூட ஒன்றும் தெரியாது போல். இது ரொம்ப தூரம் போனால் தான் அங்கே தாண்டி போனால் தான் கைஸ் லைட் இருக்குது. எஸ்ஆர்பி டூல்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன் நான், இதை எஸ்ஆர்பி டூல்ஸ் போல் எவ்வளோ இருட்டா ஃபுல்லாக ரோடே பார்த்தீங்கன்னா இருளோன்னு தான் இருக்குது. ஒரு வெளிச்சம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கடைங்களும் வந்து எல்லாமே திறக்கலை, அதான் எந்த வெளிச்சமுமே இல்லை. அதான் நீங்கள் சைக்கிளில் ஒன்று லைட் வச்சுருக்கணும், சைக்கிளில் ஒரு பின்னாடி ரெட் லைட்டோ இல்லை ரிஃப்ளெக்டரோ, ரிஃப்ளெக்டர் லைட் வைக்கிறது பெஸ்ட்டு, ரெட் லைட் வைக்கிறது பெஸ்ட்டு, சின்ன லைட் மாதிரி. அது அமேசானில் விற்கிது, எங்கேயா லைட்டில் விற்கிது, அதை வாங்கி மாட்டுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இதுமாரி இயர்லி மார்னிங் நீங்கள் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை நைட் ரைட் பண்ணுறதா இருந்தாலும், ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்தமாரி ரோட ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல இந்தமாதிரிலாம் ஒன்றுமே இல்லாமல் இருளோனு இருக்கும். நம்ம நைட் ட்ராவல் பண்ணுறதே ரிஸ்க் தான், இந்தமாதிரி பண்ணுறதே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் நம்ம அதையும் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக பண்ணோம். இந்தமாதிரி இல்லை, கொஞ்சம் மெயின் ஏரியாவில் உங்களுக்கு லைட் இருக்கும், பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்று மெயின் ஏரியாவில் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 1-2 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் நம்ம கோவளம் பீச் போகிறோம், பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். நம்ம நம்ம வேளச்சேரிலேருந்து வர ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பெருங்குடின்னு சொல்லுவோம், அந்த சைடு ஒரு லெஃப்ட் போவோம், வரும்போது சார் ரைட்டு போவோம். அந்த தெருவில் போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம், ஓயமாக இருக்குது. நான் எஸ்ஆர்பி டூல்ஸ் வரையாக போயிட்டு போகிறதுனால வந்து ரொம்ப சுற்றுது, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போகிறேன். பட் நெக்ஸ்ட் டைம்லாம் சத்தியமாக இந்த பக்கம் போயிடவே கூடாது, ஏன்னா ஒரு தூரம் போய் பார்த்துட்டேன், ரொம்ப தூரம் கைஸ் இது. அங்கேருந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து அந்த ரூட்டில் போனால் நேராக ஓயமாக கனெக்ட் ஆகிடும், டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். இந்த ரூட்டில் போகிறதா போயினே இருக்குது, இந்த வருது பேவல் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்குமா தெரியல. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போட்டுருது, ஆனால் திறந்துருக்கா யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் தெரியல, லைட்டு மட்டும் எரியுது ரொம்ப வருஷமாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் பேர் பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ்சின்னு, அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சென்னை, ஏஐஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூல் தான் கைஸ் ஃபுல்லாக பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடுங்க ரொம்ப 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 கம்மி, ஃபுல்லாக இந்த சைனீஸு அமெரிக்கன்ஸு கொரியன்ஸு அவங்க தான் மேக்ஸிமம் படிக்கிறாங்க. தமிழ்நாடு கொஞ்சம் ரொம்ப ஃபியூ தான் நான் பார்த்தேன் அது வரைக்கும். ஆனால் உள்ள கார்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும், காரில் வரா எல்லாம் மேக்ஸிமம் பணக்காரங்க தானே படிக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸே லட்சக்கணக்கு. இங்கே நம்ம காலேஜ் டிகிரியே மொத்தமே ஒரு 5000 முடித்தோம், 5000 10000 முடிச்சிட்டோம்.
ஆனால் இவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறதுக்கே 1,00,000-2,00,000 செலவு பண்ணுறவங்க. அப்புறம் ஏஐஎஸ்ன்னு போட்டிருக்கோம், எல்லாம் தெளிவாக காமிக்க முடியல. இன்னும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் தான், இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலி எங்கேருந்து வருதுன்னா வேளச்சேரியிலேருந்து கனெக்ட் ஆகுது, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கனெக்ட் ஆகுது. இந்த மேலே இருக்க பிரிட்ஜ் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேரக்ட் திருவாமியூர், பெருங்குடி திருவாமி டேரெக்டாக அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த டேர்னிங்கில் தான் இப்போ உங்கள் பார்த்தா ரைட் சைட் டேர்னிங், அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்பி டூல்ஸ் வந்துடும் கைஸ். நாங்கள் போயிட்டு காமிக்கிறேன். அப்போலோ புரோட்டான் ஹாஸ்பிட்டல் கைஸ் வேளச்சேரியில் கேன்சர் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆனது. அப்படியே எதிர்க்க நேராக பார்த்தா ஹாலிடே இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வரும், இதுவும் செம்ம ஃபேமஸ் ஆனது தான். இல்லாமல் லேண்ட்மார்க் உங்களுக்கு சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் வரதாக இருந்தால் நீங்கள் ரைட் போனால் சொல்கிறாங்க. ஆத்தி எவ்வளோ பேர் கருப்பு கவரு நேராக போவோம். இங்கே தான் ரைட் எடுக்கணும்னு சொன்னேன் நான். இதான் வந்து எஸ்ஆர்பி டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்ஆர்பி. மேலே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கோம், இங்கேருந்து சோழியில் ஒரு 9 கிலோமீட்டர், கேளம்பாக்கம் 22 கிலோமீட்டர், திருவாமியூர் 2 கிலோமீட்டர், அடையார் 2 கிலோமீட்டர். அடையாருக்குலாம் இப்படி போகணும், லெஃப்ட் எடுக்கணும், நம்ம ரைட் எடுத்து போகிறோம் சோழிநல்லூர். இந்த சோழிநல்லை தாடி பண்ணதானே கோவலம். ஓகே, தூரத்தில் போகிற வசங்கில்ல, ஆனால் நம்ம அவ்வளோ ஜாயின் பண்ணிக்க முடியாது. நம்ம பாண்டு நேராக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு நேராக போவோம். போய்ட்டு உங்களுக்கு இன்னும் போகணும் கைஸ், இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதான் 9 கிலோமீட்டர் ட்ரெயின் 10 கிலோமீட்டர் மேலே போகணும். நான் அதான் முக்கியமான ஜங்ஷன் சமயம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. ஹாய் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். நம்ம வந்து சொன்ன ஒரு சந்தோலியாக வந்திருந்தா பெருங்குடி சந்தை வந்து தான் எப்பயோ இங்கே வந்துருப்போம். நம்ம எஸ்ஆர்பிடி சந்தை வந்தோம், எதாவது வந்தாலும் லேட்டு அந்த வழியே வந்தால் இதான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். பில்டிங் ஆக்சுவலி செம்ம வேறு லெவலில் இருக்குது, ஹை கிளாஸில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அமேசான் கம்பெனி இருக்குது, நிறைய கம்பெனி சின்ன கம்பெனி இருக்குது போல். நெக்ஸ்ட் நம்மளால் பெரிய பெரிய கம்பெனி எம்என்சி செலவே, இதெல்லாம் வேலை கச்சா வேறு லெவலில் சோக்காக இருக்கும். ஆனால் எனக்கு மாதிரி இந்த பர்த்டே சென்டர் அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த மந்த வழியாக நேராக போக போகிறோம். காற்று வேறு லெவலில் அடிக்கிட்டீங்க ரொம்ப அதிகமாக இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அடிக்குது. நம்ம இங்கேருந்து எத்தனை 500 மீட்டரில் டோல்கேட் இருக்கான், அந்த டோல்கேட்டில் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க வழக்கம் போய். நம்ம நேராக போவோம் போயிட்டு சிறுச்சேரி சிறுச்சேரி போவோம், சிறுச்சேரியில் தாண்டி தானே போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே எப்படி நான் காமிக்கிறேன் கைஸ் போகிற வழியெலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரப்பாக்கம், வேளச்சேரிலேருந்து ஒரே ஸ்டேட் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஏரியா குட்டியாக குட்டியாக குளமாக தெரியலையே பேர் தெரியல. இது பார்த்தீங்கன்னா வந்து காரப்பாக்கத்தில், ஏன்னா நான் இங்கே தான் வந்து ட்ரெயினிங்க்கு வந்தேன். ஐஸ்கிரீம் கடை நான் ஐபாக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடை, அது எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் பெரிய பிராண்டு, வேறு லெவல் பிராண்ட் அது. அந்த பிராண்டு ஃபீனிக்ஸ் ஓப்பன் பண்ணாங்க, அப்போ நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு ட்ரைனிங் வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சாங்க காரப்பாக்கம். ஆனால் உண்மையில் வேறு லெவலுக்கு கைஸ் ஐஸ்கிரீம் டேஸ்ட்லாம், ஐபாக் ஐஸ்கிரீம் ஐபாக் ஐஸ்கிரீம் தான். ஏன்னா எனக்கு அது செம்ம அடிக்ட்டு, ஆனால் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அதிகம். 1 கிராம் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 1 ரூபா கணக்கு வரும் அதில் ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் கஸ்டமர் மினிமம் கஸ்டமர்ஸ்க்கு வரவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வாங்குறவங்க, குறைஞ்சது மினிமமே 100 ரூபாய்க்கு வாங்குறவங்க தான் ஐஸ்கிரீம். கொஞ்சம் அதாவது 100 கிராம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 100 கிராம் ஒரு வெள்ளங்கட்டி அளவுக்கு, வெள்ளங்கட்டியில் பாதி வெள்ளங்கட்டி அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான். நம்ம வீட்டில் வாங்கலாம் பார்த்தீங்களா ரவுண்டு வெள்ளங்கட்டி மாதிரி, அதிலே வந்து பாதி வந்து பாதியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அதுக்கு எத்தனை குவாலிட்டி நல்லாயிருக்கும் இன்னும் ஒத்துக்கலாம். மற்ற ஐஸ்கிரீம் நுர நுறையெல்லாம் இருக்காது, பக்காவான டேஸ்ட்டில் இருக்கும். எங்கே அந்த பில்டிங் இன்னும் போன போல, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒர்க்க லைட் ஏறியில கைஸ் ஒரு பில்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங் வரும். இன்னும் போகணும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சாட்டர்னு சொல்லிட்டு ஏதோ பில்டிங் இருக்குது, ப்ளூ கலரில் லைட் ஏரியும். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண 720p தான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், பிக்சலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் டியூ டு ஸ்டோரேஜ் இஷ்யூ. வேறு வழியில் நீங்கள் நான் ஃபுல் நிறைய கவர் பண்ணி ஆகணும், அதனால் இதில் 1080p 4K எடுக்க முடியல, ஒன்லி 720p தான் எடுக்கிறோம். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், என்ன வீடியோ லென்த்தாக போயிடும். இப்போ சரணா ஸ்டோரி இது ஆக்சுவலி மூட்டாங்க, இப்போ தலைவர் ஷூட்டிங் போகிறனால எல்லாத்தையும் மூட்டாங்கன்னு தெரியல. சரணா ஸ்டோர் இங்கே எதாவது பேபால் இருக்கும் ரைட் சைடில், பேபால்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இப்போ கூகுள் பே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இன்டர்நேஷனல் அக்கௌண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணால் பேபால், பேர் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன்.
அப்புறம் அசஞ்சர் டயரில் கவர் மாட்டிட்டாயா ஜாஸ்தி எடுத்து விட்றேன் இருக்கேன். இது வந்து அசஞ்சர். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி தான் நிறைய இந்த ஏரியாவில் பார்த்தா நிறைய ஐடி கம்பெனி மாட்டலாம் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தான் இந்த இதில் ஃபுல்லாகவே லாலச்சி லான்சர் பண்ணிங்கன்னா டைரில் பார்க்கு திருவாமியூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஐடி கம்பெனி பெரிய பெரிய ஐடி கம்பெனி பார்க்கலாம். இந்த கவர் வேறு வெறுப்பேற்றிருக்குது. எத்தப்படாச்சு அசஞ்சர் கம்பெனியோட என்ட்ரன்ஸ் தான். எவ்வளோ பெரிய கம்பெனி. அப்படியே போவோம் ரைட் சைடில் கோயில். நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு கைஸ். அவர் நாள் போனோம் எப்படின்னு பார்க்கணும். அழகாக இருந்துச்சு வெளியே பார்க்க. இன்னும் போயினே இருக்குது தெரிஞ்சு என்ன டைம் என்ன ஆகுதுன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. இப்போ இல்லை 5 கிளம்பி 5:30 ஹாஃப் அன் அவர்ல இவ்வளோ தான் வந்திருக்கேண்ணா. கொஞ்சம் பிக்கப் ஸ்பீட் எடுக்கணும் பாப்போங்க. நம்ம அங்கே போயிட்டு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாவது மாட்டிச்சுன்னா பிடிச்சி போடலாம் இருங்க. இது பார்த்தீங்கன்னா சோழிநாடு ஜங்ஷன் இருக்கு. நம்ம மேடாவத்தில் வந்தால் தான் அவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜேடன் செம்மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். சோழிநல்லூர் ஜங்ஷன் இங்கேருந்து ஒரே ஸ்டேட் நம்ம போக போகிறோம். சோழிநல்லூர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு நம்ம வேலை செய்யலாம். சோழிநல்லூர் வரத்துக்கு பைக்கில் வந்தால் இந்த கால் மணி நேரத்துலேயே போகுதுன்னு நினைக்கிறேன். சைக்கிள் டபுளாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்தது காரணம் பார்த்தா ஒரு கார் போச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. சவுண்டு மாடிஃபைடு தான் மாடிஃபைடு தான் இது. ஆனால் பார்க்கவே சவுண்டு பக்காக வந்துச்சு ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. நான் ஃபோன் எடுக்கிற நேரத்தில் வந்து சவுண்ட் லைட்டாக கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் முன்னாடி வந்து ஓடுறேன். சிக்னல் தர போட்டாங்க இல்லை எதுவும் எடுக்க முடியல. பார்ப்போம் இன்றைக்கி சார் சண்டே இல்லை. இன்றைக்கி சூப்பர் பைக் சூப்பர் காசுலாம் வேறு லெவலில் தெரிய விடுவாங்க எல்லாம். ஒரு இடமா நல்ல ஸ்பாட்டாக பார்த்து உக்காந்துட வேண்டியதான் இன்றைக்கி. வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூலு இப்போ எவ்வளோ இல்லை எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆடம் பாருங்களா. எல்லாம் இது பாண்டு மாதிரி இருக்குமா. 15 மாடி கைஸ் 15 ஃப்ளோர். இதெல்லாம் அதுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் நான் இப்போ சொன்னது கம்மி. இது அதுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. சைக்கிள் நம்ம சைக்கிள் எடுத்து போகும்போது சில யூஷுவலாக கவனிக்கணும். போகிற ஃபேன் டவுசர்லேருந்து நிறைய விஷயம் பண்ணோம் ஆனால் நம்ம எதுவும் பண்ணல. அதெல்லாம் வந்து போக போக சொல்கிறேன் நான். ஹெல்மெட் முக்கியமாக போடணும். ஹெல்மெட் போடவே இல்லை. ஹெல்மெட் வாங்கணும் மொதல் விஷயம். ரெகுலராக போனால் வாங்கலான்னு விட்டேன். இவங்க நம்ம ரெகுலராக போய் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக வாங்குகிறோம். போய் கேஸ் நான் பார்க்கறேன். ஐ குதிரை ஓட்டர் சொல்லித்தரா போல லேர்ன் ஹார்ஸ் ரைடிங் குதிரை ஓட்டர் சொல்லித்தர இடம் போல் போயிட்டே இருக்கலாம் பார்ப்போங்க. ஓமா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎம் வரும்னு நினைக்கிறேன். சரி எம்ஜிஎம்மா ஆமாம் ஒரு நீங்கள் தாண்டி தான் போய் ஆகணும். கண்ணில் மாட்டேன் ஆ இங்கே மாட்டேன் சாரி அது வந்து இன்சைடில் அண்ணாண்டா இருக்குது. நம்ம என்னடா போயிட்டுருக்கோம் மில்க் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஆவினா ஆவினே தான் அவனே தான் ஆவின் சொல்லுவாங்களே. விளம்பரத்தை பார்ப்பேன் விளம்பரத்தில் காமெடியாக விளம்பரத்தில் ஒரு சீன் வருங்க. வீடு வாசல் நல்ல மாடு இயற்கை காட்சி இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணலாம். அதே தான் கைஸ் அவங்க ஆவினா ஆரோக்கியவா ஆஹா இப்போ அவன் நானே கல்வி சேர்ட்டேன். இன்னும் போகணும் போகணும் போயிட்டே இருக்கணும். நான் போயிட்டு வேறு எங்கேயா மாட்டிச்சுண்ணா போய் வீடியோ எடுக்கிறேன். ரைட்ஸில் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பச்சை பசங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பில்டிங்ஸ் அந்தளவுக்கு கண்ணில் மாட்டல. இன்ஃபோசிஸ் ஆஹா முக்கியமானது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் உங்களுக்கு மாட்டோம். பெரிய ஐடி கம்பெனி ஒன் ஆஃப் தி ஐடி கம்பெனி பேசஞ்சர் இன்ஃபோசிஸ் ஓப்பன் நிறைய கம்பெனி மாட்டம் பாருங்க. பிடிச்சி போகிறேன் இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி இங்கே இருக்குது. சோழிநல்லூர் ரூட்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு எடுத்து நேராக போனோம். வேலைசில் வந்தீங்கன்னா எஸ்ஆர்பிடியில் வந்தால் எஸ்ஆர்பிடியில் வந்தாலும் ரைட்டு தான் எடுக்கணும். இன்னைக்கு காலேஜ் எந்த பைக்ஸுமே பார்க்கல சூப்பர் பைக்ஸ் எதுவுமே பார்க்கல. அடிச்சு ஒரு நல்ல பைக்காக எதுவுமே பார்க்கலையே.
ஒன்றெல்லாம் வரும்போதுலாம் ஹார்லி டேவிட்சன்லாம் அசால்ட்டாக போச்சு கைஸ். ஹார்லி டேவிட்சன் சிபி ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப ரேர் ரேரு. அதெல்லாமே அதுவும் போச்சு. அது மாதிரி இருக்க மாடல் நிறைய போச்சு. அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், ஃபுல் வீடியோ போடல. பட் அதை போனதை மிஸ் பண்ணிட்டேன். வீடியோஸ் எல்லாமே எதுவுமே எடுக்கல, மாடல் வீடுக்கும் போனது சரியாக எடுக்கல. அதனால தான் ஏதோ உலக உருப்படியாக எடுத்து அதை அப்டேட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸ்டாண்ட் இல்லை, அதான் கையில் தான் ஃபோனை பிடிச்சிட்டு போகணும். சரிங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இப்போ லைன் எல்லா கம்பெனியும் டிசிஎஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் இது என்ன ஏரியான்னு தெரியல. அதாவது கடையில் பேனர் தான் பார்க்குறோம். டிசிஎஸ் வெப்சைட்டில் டிசிஎஸ் இருக்கும். இன்னும் தாண்டி போனோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் டவுட்டு ஏதாவது நம்ம என்ன ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு தெரியலனா கடை பேனரை பாருங்கள். கடை பேனரில் பார்த்தீங்கன்னா கீழே எப்பவுமே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு சோழி நல்லூர் தான் போட்டிருக்குது. அதே சோழி நல்லூர் தான், சோழி நல் டிசிஎஸ் போல இது. அப்போது ஓகே ரைட், அப்போ ஒரே ஸ்டேட் தான் சோழி நல் டிசிஎஸ் இருக்கு. நம்ம டிசிஎஸை பார்த்தோம், இன்னும் அங்கே வந்து ஒரே ஸ்டேட் போகலாம். போனோம் இல்லை, வெயில் வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு சீக்கிரமாக வெயில் வரத்துக்குள்ளே வந்தால் தான் உண்டு. இப்போ டைம் வந்து 5:30 ஆகுது. 5:30 ஒரு 7 மணிக்கும் ரைடு போயிட்டு 7 மணிக்கு ரிட்டர்ன் வந்துடுவோம். மணி 5:06 6:07 இன்னும் 1 ஹவர் எங்கே போய்த்தோம், எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியுது, அவ்வளோ கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி அங்கே ரிட்டர்ன் ஆக வேண்டியது தான். அப்படி இதே ரூட்டில் வந்து ரூட்லேயே ரிட்டர்ன் ஆகி இல்லைன்னா வேறு ரூட் இங்கேருந்து இப்போ நம்ம போனது வந்து ஓஎம்ஆர் ரைட்னா 5:00 இன்னொரு சைடு வர வேண்டியது தான் கைஸ். அப்படி தான் பிளான் பண்ணி வரணும். வந்துட்டான் பாருங்க தலைவர். ரைட் சைடில் இது ஒரு பெரிய காலேஜ், சத்யபாமா விண்ணப்பத்தில் பார்ப்போம். சத்யபாமா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸா தெரியல, ஏதோ போடுவாங்க. இவன் தான் ஆமாம் சத்யபாமா. சத்யபாமா சத்யபாமா காலேஜ் தான் கைஸ் அப்படி ஃபுல்லாகவே. இந்த ஏரியாவில் தான் அது இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு அப்படியே இன்னொரு ஏரியா வரைக்கும் கவர் ஆகும். எல்லாம் பசங்க சத்யபாமா காலேஜ் பசங்க போகிறாங்களாம் போல். அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வீடியோ வேறு எடுத்துகிட்டு போகிறேன்னா எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. அடுத்து இன்னாண்ட போய்ட்டு அண்ணாண்ட காலேஜ் என்ட்ரன்ஸு சைக்கிளோட கூட யாராவது கம்பெனி கொடுத்தா நல்லாயிருக்கும். யாரும் வரமாட்டுறாங்க, நம்ம செட் ஆக மாட்டேங்குது. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இடம் இருக்குங்க காலேஜ், எல்லாம் நல்லா வாசி அங்கேருந்து என்னடா வச்சுருக்கானுங்க. காலேஜ் பஸ்ஸு இதோ இது காலேஜ், இன்னொரு அடுத்த பேக் என்ட்ரன்ஸ் போல் இன்னொரு வழி போல் இந்த வழியா இது இன்னொரு என்ட்ரன்ஸ் போல் கைஸ். அது ஏதோ பில்டிங்கு, என்ன பில்டிங் தான் தெரியல. இந்த ப்ளூ கலர் பில்டிங் தான் தெரியல, கிட்ட போய்ட்டு ஆன் பண்ணுறேன். கைஸ் நான் கண்டுபிடிச்ச என்ன பில்டிங்னு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான். இந்த வண்டிலாம் வந்து லோடு இறக்குவாங்க, லோடு ஏற்றுவாங்க. இந்த டைம்ஸ் ஆஃப் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பருடைய பில்டிங் இங்கே தாங்க. இங்கே தான் நியூஸ் இது பண்ணுறாங்க போல். அந்த பில்டிங் தான் இது, நியூஸ் பேப்பர் ரெடி பண்ணுறது எல்லாமே இங்கே தான். இந்தமாதிரி கூட்டி எங்களுக்கு வந்து நான் வந்து பேர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் லாரியில் வராது. இதில் வந்து பாதி டிவைட் ஆன மாதிரி லாரி தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி தான், இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே தான் சிம்லராக இருக்கும். பட் இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் லாரி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் கம்பெனியும் பார்த்தாச்சு. ஓ ஓ போயிட்டு அடுத்த மாதிரி தான் தெரியல, அதை மாதிரி தான் பார்ப்போம் கைஸ். இது அடுத்த காலேஜ் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் இருக்கக்கூட, இந்த ரூட்லாம் வந்ததில்லை அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஜேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்த காலேஜ் இங்கே தான் கைஸ் இருக்குது. மெக்டோனல்ஸ் பக்கத்தில், மெக்டோனல்ஸ் வேறு லெவலில் வசதி கட்டுவோம் போல். அப்போ இந்த ஒரு டோல்கேட் வந்துருக்கு. நம்மளுக்கு தான் சைக்கிள் ஆச்சு, ஆல் இண்டியா பர்மிட்டு, யாரும் கேட்க போகிறாங்க பார்த்தீங்களா. ஒய்யால ஒய்யால யார் சை இனிமேல் தாங்க வர ஆரம்பிக்க போகுது. சை எப்படி போகிறானுங்க, வேறு லெவலில் போயிட்டானுங்க. செம்ம ஸ்பீடு